வெறும் ஆன்மீக பணி மட்டும் செய்யாமல் தொண்டு செய்வதே என்னுடைய கொள்கை என்பதற்கு ஏற்ப கொரோனா ஊழியர் அவர்கள் காலத்தில் இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. இந்த கல்லூரியின் மூலமாக துறவியர்களையும் உருவாக்கி நான் நவராத்திரி விழாவுக்கு அழைத்திருந்தேன். அவர்கள் வந்து கடைசியாக நவீன மொழிகளின் வகுப்பு நடக்கின்ற போது, கச்சேரி நடக்கின்ற போது கடைசியாக தமிழ் இசைப்படுவார்கள். அவர்கள் வந்த முதல்ல பேசும்போது அதான் சொன்னார்கள், தமிழ் இசை இப்போது கடைசியாக பாடுவார்கள், நான் இப்போது தமிழ் இசை கடைசியாக அதிலிருந்து அவர்களுடைய பாரம்பரியம், இலக்கிய பாரம்பரியம் அவருடைய தந்தையார் அவர்கள் குமரியன் அவர்கள் அப்போது யாகசாலை முன்பு ஒன்பது மணிக்கு இருவரும் பேசுவதை அவர் பதிவு செய்து கொண்டிருந்த போது அவரை பற்றி பல தேசிய பொது